நான் நிரந்தரமானவன் ஐவரில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. வாழ்க வளமுடன். நான் உமா ஸ்ரீனிவாசன், கண்ணதாசன் விட்டு கைமணத்து நான் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃபன் ஐட்டம் தாங்க. எல்லா காய்கறியும் கலந்த ஒரு சப்பாத்தி, அது தொட்டுக்க ரொம்ப டிஃப்ரெண்ட். அது என்னன்னு பார்க்கலாமாங்க. இப்போ கேரட் வந்து நான் ஒரு 3 கேரட் மீடியம் சைஸ் கேரட் எடுத்து வச்சுருக்கேன். அதை திருகி வச்சுருக்கேன். 3 கேரட் திருகி வச்சுருக்கேன். 1 பீட்ரூட்டை திருகி வச்சுருக்கேன். இது பன்னீர், 1 பன்னீர் ஃபுல்லாக. இதையும் வந்து நல்ல பவுடர் மாதிரி அப்படி தூள் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன், மசிக்கிற மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு பன்னீர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா விட்டுடலாம், வேண்டாது. பன்னீர் வேண்டான்னு விட்டுட்டீங்கன்னா பரவாயில்ல, அது ஒன்றுமே இல்லாதனால முட்டைகோஸ் போட்டுக்கலாம் நீங்கள் பொடியாக திரிக்க. ஆனால் பன்னீரும் போடலாம், முட்டைகோஸ் ரெண்டையுமே சேர்த்து கூட போட்டுக்கலாம் நீங்கள். பன்னீர் வேண்டான்னு விட்டுட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. அதனால் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் பீட்ரூட்டை போட்டுடலாம். அதில் கேரட்டையும் போட்டுடலாம். இதில் போட்டு இது ரெண்டும் கொஞ்சம் வேகிற அளவுக்கு நல்லா கிண்டிக்கலாம். இது ரெண்டும் நல்லா வேகணும், மெத்தனை வெந்துடணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இது ரெண்டும் மெத்தனை வெந்துருச்சு. இப்போ உருளைக்கிழங்கு போட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ சின்னதாக வச்சுட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்குலாம் நல்லா மசிச்சு விட்டுடலாம். இதோட சேர்ந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டேன். இப்போ 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இதில் எண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூனாவது இதில் ஊற்றுடுங்க. நான் 4 டேபிள்ஸ்பூன் ஊற்றிக்கேன். 3வது ஊற்றணும் கட்டாயம் இதில். இப்போ மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மசிஞ்சிருச்சு, எல்லாம் சேர்ந்த உடனே இதில் லாஸ்ட்டாக பன்னீரை போட்டுக்கலாம். இப்போ பன்னீரையும் போட்டு இதோடு சேர்த்து மசிச்சுக்கலாம். இது நல்லா சேர்ந்தவுடனே இதை ஆற விட்டுறணும். இப்போ தொட்டுக்க பண்ணுறேன். இப்போ 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் கடுகு. இதுக்கு தொட்டுக்கவே வேண்டாம் இந்த சப்பாத்திக்கு. ஆனால் பண்ணுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா வீட்டில் இருக்க ஊறுகாய் கூட வச்சுக்கலாம். இது வந்து நான் ஊறுகாய் தான் பண்ணுறேன். இப்போ மாங்காய் ஊறுகாய் தான். இதில் பெருங்காயம், இதில் 1 மூக்கு மாங்காய். இந்த மாங்காய் வந்து நல்லா குழையிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கணும். ஏன்னா வந்து இது ரொம்ப ஈஸி இந்த மாங்காய் ஊறுகாய். இப்போ இது நல்லா ஆற வச்சாச்சு. இதில் நான் மேலே என்ன இதுனா ஒரு ஃப்ளேவருக்காக புதினா போட்டிருக்கேன். நீங்கள் புதினா குடிக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கொத்தமல்லி கூட போட்டுக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. புதினாவை பச்சையாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அது 3 அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கிறேன். போட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ பிசைஞ்சுக்கணும். இதை சப்பாத்தி எப்படி உருட்டுமோ, சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசையுமோ அந்த மாதிரி இதை பிசைஞ்சுக்கணும். இப்போ சப்பாத்தி மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சப்பாத்திக்கு வேணும் உப்பு மட்டும் லைட்டாக, ஏன்னா காய்கறியில் உப்பு போட்டோம். இப்போ சப்பாத்தி மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளித்து இதை பிசைஞ்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு இதை சப்பாத்தி மாவு பார்த்து பிசைஞ்சிடலாம். இப்போ சப்பாத்தி மாவு பாருங்க, நல்லா பிசைஞ்சாச்சு. நம்ம சப்பாத்திக்கு எப்படி பிசையுமோ அப்படி தான். ஆனால் இது கொஞ்சம் நல்லாவே மெத்துனே இருக்கும் இந்த சப்பாத்தி மாவு. இதில் நான் லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் நெய் வேண்டாம்னா எண்ணெய் ஊற்றிக்கங்க. ஒரு மாங்காய் தான் போட்டேன். கடுகு போட்டு பெருங்காயம் போட்டு எண்ணெயிலே வேக வைக்கணும் பாருங்க, குழஞ்சிருச்சு. அதே மாதிரி நல்லா குழச்சிடணும். உங்களுக்கு இப்போ குழைக்கிறதுக்கு நேரம் இல்லை, சீக்கிரம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா திருகிக்கோங்க. மாங்காயை திருகிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக 1 நிமிஷத்தில் குழஞ்சிரும். அது நான் பெருசு பெருசாக வெட்டி வச்சுக்கிட்டேன். தோல் எடுத்து தான் வெட்டி வச்சுருக்கேன். நீங்கள் சீக்கிரம் வேணும்னு நினச்சிங்கன்னா தோல் எடுத்து திருகிடுங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஏன்னா என் மிளகாத்தூள் ரொம்ப காரமாக இருக்குது. அதனால் வெந்தயத்தூள் 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் கூட வேணாம், அதுக்கும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க வெந்தயத்தூளை. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. மிளகா ரொம்ப காரன்றதால நான் கம்மியாக போட்டுக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க உங்கள் மிளகாத்தூளை.
ஒரே ஒரு மாங்காய்ங்க, சின்ன மாங்காய் தான். ஆனால் பண்ண பண்ண அது இன்னும் கம்மியாயிருது. இது ஆனால் லைட்டாக தொட்டு சாப்பிட்டே போதும். ஏன்னா சப்பாத்தியில் உங்களுக்கு அவ்வளவும் இருக்கும் அதில். அப்படி கூட நீங்கள் சொட்டுக்கவே வேண்டாம், அப்படி கூட நீங்கள் சாப்பிட்லாம், பிள்ளைங்களுக்கும் கொடுத்து அனுப்பலாம். வீட்டில் மாங்காய் ஊறுகாய், ஆவக்காய் ஊறுகாய், பூண்டு ஊறுகாய் அது இருந்தால் கூட நீங்கள் தொட்டுக்கலாம். இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ரொம்ப அப்படி வேணும்னு நினச்சிங்கன்னா இதை பண்ணிக்கங்க, இது ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதில் இப்போ இது ஊறுகான்றதால் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி ஊற்றிருக்கேன். நீங்கள் வேணால் கம்மியாக வேணாலும் ஊற்றிக்கலாம். அப்போவே தீந்துரும்னா கம்மியாக ஊற்றிக்கலாம். இப்போ நாட்டு சக்கரை கொஞ்சம் இனிப்பு லைட்டாக நல்லா தெரிகிற மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த இனிப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஊறுகாய் அந்த இனிப்பு தெரியணுங்க. இந்த ஊறுகாயில் அந்த இனிப்பு தெரியணும். லைட்டாலாம் போட்டு விடக்கூடாது, கொஞ்சம் நல்லாவே போட்டுக்கோங்க இனிப்பை. அவ்வளோதான். இப்போ ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கும் ஒரு இதுக்கு பாருங்கள். சப்பாத்தி மாவில் தான் தொட்டுக்கிறேன். ரெண்டு உருண்டை உருட்டி வச்சுருக்கேங்க. இப்போ சப்பாத்தி மாவு தொட்டுக்கிறேன். நம்ம எப்போவும் சப்பாத்தி போடுற மாதிரி தான், ஆனால் இது வந்து சப்பாத்தி நம்ம லேசாக போடுவோம் ஓரளவுக்கு. இது அந்தளவுக்கு லேசாக உங்களுக்கு வராது, ரொம்ப லேசாக வராதுங்க. இது கொஞ்சம் கனகனமாக தான் வரும், ஆனால் ருசியாக இருக்கும், பயங்கர ருசியாக இருக்கும். இது இதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா, ஆஃபீஸு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா கூட போதும். கூட இந்த சப்பாத்தி போட்டுக்கலாம். நான் இப்போ எண்ணெய் போடுறேன், ஏன்னா நெய் போட்டு பிசைஞ்சிட்டோம். இப்போ நான் எண்ணெய் போடுறேன், போட்டுக்கலாம். கொஞ்சம் புசு புசுன்னு குண்டாகிட்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி ஏன்னா கோதுமை மாவு மட்டும்தான் வேகணும், காய்கறியெல்லாம் வெந்தது தான். இது மாதிரி சப்பாத்தியை போட்டு எடுத்து வச்சு அந்த ஊறுகாயை வச்சுக்கிட்டா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் மூலம் அமைக்க அமைக்க நல்லா வேக விட்டுருங்க. எண்ணெய் நான் கம்மியாக ஊற்றிருக்கதால் உங்களுக்கு இப்படி தெரியுது. எண்ணெய் நெய் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதில். இப்போ இந்த சப்பாத்தி பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அப்படி பூ மாதிரி இருக்குங்க சப்பாத்தி. அப்படி சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த சப்பாத்தி. இப்போ சப்பாத்தியும் ஊறுகாயும் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வீட்டில் இந்த ஊறுகாய் பண்ண முடியலை அப்படின்னாலும் வீட்டில் மாங்காய் ஊறுகாய், பூண்டு ஊறுகாய், எலுமிச்சி மாங்காய் ஊறுகாய் வேண்டாம், மாங்காய் ஊறுகாய் பூண்டு ஊறுகாய் இருந்தால் அது தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எலுமிச்சி மாவு கூட சில பேருக்கு புளிப்பு இருக்கிறதால பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் சப்பாத்தி இது ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன சின்னதாகவே ஊட்டுங்க. நார்மல் சப்பாத்தி நீங்கள் போட்டு எடுக்க எவ்வளோ லேட்டாக, ஒரு மணி நேரமாக ஆகுங்க. ஒரு மூணு அரைக்கு சப்பாத்தியை வந்து போட்டு எடுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் இல்லை முக்கால் மணி நேரமாக ஆகும். இது அவ்வளோ ஆகவே ஆகாது. உங்களுக்கு 15-20 நிமிஷத்தில் மூணு சப்பாத்தி மாவும் போட்டு எடுக்கலாம். ஏன்னா உருட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதை போட்டு எடுக்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டும் அந்த சப்பாத்தி அவ்வளோ மெத்து மெத்து மெத்துன்னு ரொம்ப ருசியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கட்டாயம் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன்.